ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் ஆளுக்கு ஒரு கால் இது ஒரு மரியாதை ராமன் கதை ஒரு ஊரில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க எது பண்ணாலும் சேர்ந்தே பண்ணுவாங்க அவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணாங்க அவங்க ஏற்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருந்தது அவங்களுக்கு திடீர்னு அதில் ஒரு பிரச்சனை வந்தது அதாவது அந்த காட்டன் ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய எலிகள் வந்துருச்சு அந்த எலிகளை என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா காட்டனையும் அந்த எலிகள் நாசம் பண்ணிடுது அப்போது அந்த நாலு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொன்னார் அந்த ஐடியா என்னன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பூனையை வாங்கினோன்னா என்ன அந்த பூனை இந்த எலிகளெல்லாம் விரட்டிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார் ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஐடியாவுக்கு ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான பூனையை வாங்கினாங்க அவங்க நினச்ச மாதிரியே வந்து ஒரே வாரத்தில் அந்த பூனை அங்கே இருக்க எல்லா எலிகளையும் விரட்டிடுச்சு அதை பார்த்தோன்ன அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மட்டும் இல்ல அந்த பூனை மேல அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அந்த பூனை ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவங்க வாங்கிக் கொடுப்பாங்க வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த பூனையோட கால்களுக்கு அழகான கொலுசு வாங்கி போடணும்னு நினச்சாங்க ஆளுக்கு ஒரு கொலுசு வாங்கி நாலு கால்ல போட்டு விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பூனைக்கு ஒரு காலில் அடிபட்டு அது நொண்டி வந்ததை பார்த்தாங்க அதை பார்த்த அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் அந்த காலுக்கு யார் கொலுசு போட்டாங்களோ அந்த ஃப்ரெண்ட் அந்த காலை ட்ரீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போது அந்த ஃப்ரெண்டு அந்த பூனையோட காலுக்கு மருந்து போட்டு அதை ஒரு எண்ணெய் துணியால் கட்டி விட்டான் அன்னைக்கு நைட் அந்த பூனை ஒரு விளக்கு பக்கத்தில் போய் அந்த விளக்கில் இருக்க நெருப்பு இந்த எண்ணெய் துணியில் பட்டு நெருப்பு பிடிச்சிது அதை பார்த்து அலறி அடித்து அந்த பூனை அந்த பஞ்சு மூட்டைகள் மேலே ஓட ஆரம்பிச்சுது அப்போ அங்கே இருந்த பஞ்சுகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு இதை அடுத்த நாள் பார்த்த அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அந்த நாலாவது ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட நீ என்ன துணி சுற்றினதால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பஞ்சு மூட்டை எல்லாம் இப்படி பாழா போனதுக்கு நீ தான் காரணம் அதனால் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்த லாஸ் நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃப்ரெண்ட் அதை கேட்டு நான் தெரியாமல் எதுவும் செஞ்சுட்டேன் இதனால் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டாரு நான் மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவன் பேச்சை கேட்கவே இல்லை அந்த பிரச்சனை மரியாதை ராமன் காதுக்கு போச்சு அவர் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் முதலிருந்து கேட்டார் அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பூனையோட காலில் அடிபட்டிருக்கு எந்த கால் அடிபட்டிருக்கோ அந்த காலால் அந்த பூனையால் நடக்கவோ ஓடவோ முடியாது அப்போ அந்த பூனை அதோட மற்ற மூணு கால்களை வச்சு தான் அன்னைக்கு நைட்டு ஓடிருக்கும் அதனால் அந்த மூணு கால்களுக்கு சொந்தக்காரரான அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்த லாஸை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னார் அரியாதை ராமன் சொன்ன தீர்ப்பை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அப்போ தான் அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணாங்க அதை கேட்ட உடனே அந்த நாலாவது ஃப்ரெண்ட் நம்ம எப்படி இந்த ஃபேக்ட்ரியை ஒன்றாவே ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்த லாஸும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே சரி செய்யலாம் இனிமேல் நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க இன்றைக்கி கதை நல்லா இருந்ததா மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ